அமேசான் உலகத்தோட மிகப்பெரிய மழைக்காடு இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் அமேசான் மலைக்காடுகள் பிரேசில் பெரு கொலம்பியா வெனிசுலா ஈக்வடர் பொலிவியா கயானா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள்ல மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த அமேசான் உலகத்தோட மிகப்பெரிய மழைக்காடுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதுல அறுபது சதவீத காடுகள் பிரேசில் நாட்டோட எல்லைக்குள்ள மட்டும் அமைஞ்சிருக்கு இதை தவிர பெரு நாட்டோட எல்லைக்குள்ள பதிமூன்று சதவீதமும் கொலம்பியாவோட எல்லைக்குள்ள பத்து சதவீத காடுகளும் மீதி இருக்க நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காடுகள் பரவி இருக்கு இந்த காட்டுக்கு அமேசான் பெயர் வந்ததே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் முறையா இந்த வனப்பகுதியை எக்ஸ்பிளோர் பண்ண வந்த ஸ்பானிஷ் பிரான்சிஸ்கோ ஒர்லனோவை தெல் கமிபியான்ற ஒரு பழங்குடியின மக்கள் தாக்க ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த இனத்தோட ஆண்களோட சேர்ந்து பெண்களும் அந்த குழுவின் மேல தாக்குதலை நடத்தினாங்க இத பிரான்சிஸ்கோ ஒர்லனோ கிரீக் மித்தாலஜில குறிப்பிடப்பட்டிருக்க அமேசான்னு சொல்லப்படுற பெண் போராளிகளோட ஒப்பிட்டு இந்த வனப்பகுதிக்கு அமேசான் பெயர் வச்சாரு ஐம்பத்தைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் என்ற மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சிருக்க இந்த அமேசான்ல இது வரைக்கும் பதினாறாயிரம் வகையான மரங்கள் நாற்பதாயிரம் வகையான தாவர இனங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் வகையான மீன் இனங்கள் ஆயிரத்தி முந்நூறு வகையான பறவை இனங்கள் இருபத்தி லட்சம் வகையான பூச்சி இனங்கள் நானூற்று இருபத்தி ஏழு வகையான பாலூட்டிகள் நானூற்று முப்பது வகையான நீர் நிலவாழ் உயிரினங்கள் முன்னூற்று எண்பது வகையான ஊர்வன இனங்கள் மூவாயிரம் வகையான பல மரங்கள்னு அமேசான்ல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகள் மற்றும் மரங்களும் அடங்கும் இந்த கணக்கு எல்லாமே இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவை மட்டும்தான் இன்னமும் அமேசானோட எவ்வளவோ பகுதிகள் ஆய்வு செய்யப்படல இந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் பல புதிய மரங்கள் உயிரினங்கள்னு கண்டுபிடிக்கப்பட்டு வருது இங்க ஓடுற அமேசான் நதிதான் உலக அளவுல இரண்டாவது நிலமான நதி என்ற பெயரையும் அதிக கொள்ளளவு கொண்ட நதிகள் பட்டியல்ல முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த அமேசான் நதியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு செகண்டும் அட்லாண்டிக் கடல்ல வேஸ்டா கலந்துட்டு இருக்கு இதை வச்சே இந்த நதியோட பராக்கிரமத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அமேசான் கார்டுகள்ல இருந்து மட்டும் உலகத்துக்கு தேவையான மொத்த ஆக்சிஜன்ல இருபது சதவீதம் வெளியிடப்படுது ஆக்சிஜன் வெள்ள மட்டும் இல்லாம உலகத்தோட கிளைமேட்டையோ ஒரு வகையில இந்த அமேசான் காடுகள் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம் இந்த அமேசான் கார்டுகள்ல கிட்டத்தட்ட பதினோரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் தங்களோட வாழ்விடத்தை தேடி போயிட்டாங்க அந்த வகையில இப்போ அமேசான்ல கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு வகையான பழங்குடியின குழுக்கள் வாழ்ந்து வர்றாங்க கிட்டத்தட்ட பழங்குடியின குழுக்கள் இதுவரைக்கும் வெளி உலகத்தோட தொடர்பே கொண்டதில்லை அவங்களுக்குன்னு ஒரு மொழி கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு வாழ்ந்து வர்றாங்க அமேசான்ல தான் உலகின் மற்ற இடங்கள்ல இருப்பதை விடவும் ஆபத்தான மிருகங்கள் அதிகமாயிருக்கு கொன்றுண்ணிகளான ஜாகுவார்ல ஆரம்பிச்சு அனகொண்டா பாம்புகள் முதலைகள் எலக்ட்ரிக்கீல் பாய்சன் டாட் புல்லட் ஆண்ட்னு பல வகையான உயிரினங்களோட வாழ்விட திகழ்ந்துட்டு இருக்கு இவ்வளவு தனித்தன்மைகளோடையும் உலகத்துக்கு மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுற இந்த மிகப்பெரிய பார்த்தா ஏற்பட்டிருக்கா டிஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பு கடந்த நாற்பது வருடங்கள்ல மட்டும் மனிதர்களாகிய நம்மளோட தேவைகளுக்காக அமேசானோட இருபது சதவீத காட்ட அழிச்சிட்டாங்க இப்படி காடுகள் அழிக்கப்படுவது மரங்களுக்காகனு பொதுவா சொன்னாலும் அதற்கான உண்மையான காரணம் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமேசான் ஒரு மழை காடுங்கிறதால இதோட மண்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்காது இங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணாலும் அங்க சிறிது காலத்துக்கு மட்டும்தான் அத

சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து அந்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த அழுத்தத்தின் காரணமாக கொண்டு வந்திருந்தாலும் இந்த இன்னும் நீக்கப்படலன்றது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் குறிப்பா பெரும்பாலும் டிஃபாரஸ்டேஷன் வருது இப்போ அழிக்கப்படுற நிலையில தொடர்ந்து அமேசான் அழிக்கப்பட்டுட்டு வந்தாவே அடுத்த நாற்பது வருடங்களுக்குள்ள அமேசானோட பெரும்பாலான பகுதிகள் அளிக்கப்படும் அதிர்ச்சி அளிக்கும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு பண்ணுங்க Thank you